இந்தியன் கிரிக்கெட் டீம்ல நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் ஒன் டே மேட்ச் நல்லா விளையாடுவாங்க, ஒரு சில பேர் டெஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தாங்க இவரு. டெஸ்ட் மேட்ச்ல இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆமாங்க, அவரு தான் விவிஎஸ் லக்ஷ்மண். அது வரைக்கும் இந்தியன் டீம் பெருசா டெஸ்ட் மேட்ச்ல சாதிச்சதே இல்லைங்க. கொல்கத்தா டெஸ்ட் அப்போதான் இந்தியன் கிரிக்கெட் டீமோட முகத்தையே மாற்றிய போட்டின்னு கூட சொல்லலாம். அந்த மேட்ச்ல லக்ஷ்மண் 281 ரன்ஸ் அடிச்சிருந்தாருங்க. இதுதான் அவருடைய ஆல் டைம் பெஸ்ட். இந்த 281 ரன்னோட பிஹைண்ட் த ஸ்டோரி பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் ஆடுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி லக்ஷ்மனுக்கு பயங்கர முதுகுவலி. பிசியோதெரபிஸ்ட் பல சிகிச்சைகள் அளித்தும் முதுகுவலி சரியாகவில்லை. அந்த வலியோட தான் டெஸ்ட் மேட்சை எதிர்கொண்டாரு. முதுகுவலியின் காரணமாக அந்த டெஸ்ட் நடந்த அனைத்து நாட்களும் லக்ஷ்மண் தரையில் தான் படுத்திருந்தார், பெட்ல படுக்கல. ஆஸ்திரேலியா 16 டெஸ்ட்களை தொடர்ந்து வின் பண்ணி சாதனையை படைச்சிருந்தாங்க. மும்பைல நடந்த முதல் டெஸ்ட்ல 10 விக்கெட்கள் வித்தியாசத்தோட வின் பண்ணிட்டு இந்தியன் டீமோட வயித்துல புளிய கரைச்சிருந்தாங்க. ஸ்டீவ் வாக் 35 வருடங்களுக்கு அப்புறம் இந்தியாவில தொடரை வெல்ல வேண்டும்னு முனைப்போட இருந்தாரு. இந்த தொடருக்கு ஸ்டீவ் வாக் வச்ச பேர் தி ஃபைனல் ஃப்ரான்டியர். ஆசி வீரர்களிடம் தொடரை வெல்ல வேண்டும்னு பல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் பேசப்பட்டு அவங்கள முறுக்கேற்றி இந்தியாவுக்கு அழைத்து வந்தாரு. 2வது டெஸ்ட்ல முதல்ல பேட்டிங் ஆடி 445 ரன்கள் எடுத்தாங்க. ஸ்டீவ் வாக் 110 ரன்கள் எடுத்து இந்த டெஸ்ட்லயும் உங்களுக்கு தோல்வி நிச்சயமடி மாப்பிள்ளைகளா அப்படின்னு மறைமுக செய்தி அனுப்பினாரு. பதிலுக்கு ஆட தொடங்கின இந்தியாவை மெக்ராத், கிலேஸ்பி, வார்னே, காஸ்ப்ரோவிச்னு அசுரபலம் கொண்ட ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் ஆட்டி பார்த்தாங்க இந்தியன் பேட்ஸ்மேன்களை. இந்தியன் டீம் பெவிலியனுக்கு நடைய கட்டி கொண்டாங்க. முதல் இன்னிங்ஸ் நடுவுல பிரேக் வந்தப்போ அணியோட மேனேஜர் சவுகான் லக்ஷ்மண், வெங்கடாச்சலபதி மற்றும் ராஜீவையும் கூப்பிட்டு ஊக்கப்படுத்தி பேசினாங்க. அப்போ லக்ஷ்மண் இந்த போட்டியை ஜெயிக்க நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது ராஜீவுக்கு சிரிப்பு தாங்க வந்தது. ஆனாலும் சிரிப்பை அடக்கி கொண்டு பேசாம நின்னுட்டு இருந்தாரு. ராஜீவுக்கு அப்போ தெரியல சிங்கோ கர்ஜிக்க காத்திருக்குன்னு. முதல் இன்னிங்ஸ் முடிவுல 171 ரன்னுக்கு ஆல் அவுட். இந்த ரன் கூட வர காரணம் லக்ஷ்மண். அவர் மட்டும் தாக்கு பிடிச்சு 59 ரன்கள் எடுத்து கடைசி பேட்ஸ்மேனாக களம் திரும்பினாங்க. இந்தியா 274 ரன்கள் பின்தங்கி இருந்தது. டிரெஸ்ஸிங் ரூம் வந்த லக்ஷ்மண பேட கழட்ட வேண்டாம், அப்படியே இருன்னு கோச் ஜான் ரைட் சொன்னாரு. ஸ்டீவ் வாக் ஃபாலோ ஆன் சொன்னாரு. அவர் கிரிக்கெட் வாழ்க்கையிலேயே எடுத்த மிகப்பெரிய தவறான முடிவுன்னு இதுவரை ஆஸ்திரேலியா மீடியா விமர்சிச்சு தாங்க இருக்காங்க. அதே சமயம் இந்தியா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவை எடுத்து லக்ஷ்மண ஒன் டவுன் இறங்க வச்சாங்க. ஒரு போட்டியில எடுக்கப்பட்ட 2 முடிவுகள் சரித்திரத்தை மாத்தி எழுத போகுதுன்னு யாருக்கும் தெரியல. அது ஒருவருக்கு சாதகமாகவும் மற்றொருவருக்கு பாதகமாகவும் அமைய போகுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியல. 2.5 நாள் ஆட்டம் மீதி இருக்கு. இந்தியாலாம் தாக்கு பிடிக்காது. போட்டி 4வது நாள்ல மொத்தமாக முடிஞ்சிரும்னு ரசிகர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. 2வது இன்னிங்ஸ்ல தொடங்கி இந்தியா 52 ரன்னுக்கு முதல் விக்கெட்டை பறி கொடுத்துச்சு. கோச் ஜான் ரைம் கங்குலியும் டிராவிட்க்கு பதிலாக லக்ஷ்மண ஒன் டவுன் இறங்க சொன்னாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ரைட் லக்ஷ்மண் கிட்ட, நீ நல்லா விளையாடுற, அதையே போய் தொடர்ந்து பண்ணு, முடிவை பத்தி நீ எதையும் யோசிக்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பியிருந்தாரு. இந்தியாவோட ஆஸ்தான நம்பிக்கையான சச்சின் விக்கெட் போனதும் எல்லாரும் டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்கோர் 115க்கு 3 விக்கெட், இன்னும் 169 ரன் பின்தங்கியிருக்கும். 3வது நாள் முடிவுல இந்தியா 252க்கு 4 விக்கெட்கள்னு இருந்தது. அப்போ லக்ஷ்மணனும் டிராவிடும் களத்துல இருந்தாங்க. 4வது நாள் ஆட்டம் தொடங்கினப்போ ரசிகர்கள் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை டிவி ஆன் பண்ணி ஸ்கோரை மட்டும் பாத்திருந்தாங்க. அதிசயமா லஞ்ச் வர விக்கெட் எதுவும் விழல. ஆட்டோ மெல்ல இந்தியா பக்கம் திரும்புற மாதிரி தெரிஞ்சது. ரசிகர்களுக்கு இது கனவா இல்ல நெனவான்ற மாதிரி ஒரே ஆச்சரியம். இந்த மேட்ச் பத்தி வார்னே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, என்னால இந்த மேட்ச மறக்கவே முடியாது. நான் வழக்கமா ஸ்பின்னுக்கு எதிரா இன்சைட் அவுட் அண்ட் மிட் விக்கெட் திசையில ஆடுற பேட்ஸ்மேனோட விக்கெட்டை 2 இல்லைனா 3 ஷாட்லயே எப்படியாவது எடுத்துருவேன். ஆனா அன்னைக்கு எத்தனை தடவை பந்த வீசினாலும் அவரு அடிச்சுட்டே தாங்க இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன். இன்னொரு இன்டர்வியூல பிசியோதெரபிஸ்ட் ஆண்ட்ரூ லூபிஸ் என்ன சொன்னார்னா, 4வது நாள் ஆட்டோ ரொம்பவே கஷ்டமா இருந்தது. 2 வீரர்களும் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. ஒரு பக்கம் வெயில், இன்னொரு பக்கம் பிரெஷர். வெயிலுக்கு தாக்கு பிடிக்க முடியாம அவங்களோட பாடி டீஹைட்ரேட் ஆச்சு. எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் அது போதுமானதாவே இல்லை. ஹீட், எக்ஸாஷன், டீஹைட்ரேஷன், கிராம்பிங், பிரெஷர், இது எல்லாத்தையும் சமாளிச்சு அவங்க அன்னைக்கு ஆடுறது பாக்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இந்தியன் டீம் அட் லாஸ்ட் 657 ரன்களை எடுத்து டிக்ளேர் செஞ்சாங்க. லக்ஷ்மண் 44 பவுண்டரிஸ் அடிச்சு 281 ரன்ஸ் எடுத்திருந்தாரு. முடிவுல இந்தியன் டீம் வெற்றி பெற்று வரலாற்று சாதனையை படைச்சிருந்தாங்க.
லக்ஷ்மண் அன்னைக்கு ஆடின இன்னிங்ஸை பார்த்து இயான் சாப்பிள் விவிஎஸ் லக்ஷ்மனை வெரி வெரி ஸ்பெஷல் லக்ஷ்மன்னு கூப்பிட்டாரு. அந்த வார்த்தை கிரிக்கெட் இருக்கும் வர தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதே மாதிரி கிரிக்கெட்டர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க அவங்களோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.